ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேகன்சி வந்து ஒரு 400 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேட்டகரிக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 56,000 அண்டர்லேருந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அலவன்ஸ்லாம் நிறையா வரும். இன் ஆண்டு சேலரியே வந்து 80,000 கிட்டக்க உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். நீங்கள் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் வந்து June 7 வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கும் நேவல் அகாடமிக்கும் தான் இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே இதில் வந்து இருக்குது. ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே இதில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து 7 June வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து பாருங்கள் மொத்தமாக வந்து உங்களுக்கு ஆர்மி கேட்டகரிக்கு வந்து ஒரு 208 வேகன்சி, அதேமாதிரி நேவி கேட்டகரிக்கு 42 வேகன்சி, ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஒரு 92 வேகன்சி, இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 400 வேகன்சி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மதுரை, வெள்ளூர், திருச்சிராப்பள்ளி இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ அன்மேரிடு மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து பான் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 January 2004 1 January 2007 வந்து நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள் நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 12th தான் இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஃபீஸில் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் ₹100 வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயிலுமே இதில் வந்து இருக்குது. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வெப்சைட் லிங்க்லேருந்து எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் எந்த மாதிரி சப்ஜெக்ட்டில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ தான் இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து பேட்டர்ன் படி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து தனித்தனியாக உங்களுக்கான சிலபஸுமே இதிலேயே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை செக் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து தனித்தனியாக வந்து சிலபஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 98 பேஜ் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டன் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், மீதி இருக்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷனாக இருக்குது, 98 பேஜ் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும். ஸோ இந்த வேலைக்கான சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான் வந்து 56,000 வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையா வந்து அலவன்ஸ்லாம் வரும். ஸோ ஏன்னா வந்து பாருங்கள் இதில் அலவன்ஸ் மட்டுமே வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங் அலவன்ஸு, டியர்னன்ஸ் அலவன்ஸு, ஸோ அதேமாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா வந்து ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸு, சில்ட்ரன்ஸ் அலவன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்லேருந்து யூனிஃபார்ம் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து அலவன்ஸ் மட்டுமே வரும். இதில் வந்து பார்த்தோன்னா ஹி நேண்டு சேலரி உங்களுக்கு வந்து 80,000 கிட்டே உங்களுக்கான சேலரியே வந்து வரும். ஸோ ஏன்னா வந்து அலவன்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 25,000 மேலேயே உங்களுக்கான சேலரியிலேருந்து உங்களுக்கு அலவன்ஸ் மட்டுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு சூப்பரான ஜாப் தான் இது. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.